ஒண்ணுமே இல்லைங்க, ஆளே இல்லைங்க. ஆனந்தமா இருங்க. அந்த திரை வெளில வந்து நீ ஆனந்தமா இருக்க, உனக்கு மாத்திரம்தான் அந்த ஆனந்தம் கிடைச்சிருக்கு, நீ மாத்திரம் ஆன்ம ஞானம் இருக்கு. நோ 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 நோ, தனியாவே ஆன்ம ஞானம் கூட நடக்காது. ஏன்னா தனிமை அற்று போடுதான் ஆன்ம ஞானம். கர்த்தா இல்லாமல் மனம் இல்லாமல் அழிந்து போவதுதான் ஆன்ம ஞானம். அவ்வளவே ஆன்ம ஞானம், வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு உணர்ச்சி என்னால் கொண்டாடப்பட்டதானால், என்னுடையன்றதுனால கொண்டாடப்பட்டதானால், எனக்குன்றதுல கொண்டாடப்பட்டதானால், பெரிய இன்ட்டு போட்டுடணும் அந்த ஆளுக்கு. அவன் உள்ளேயும் விலகிட்டான், உலகத்திலையும் விலகிறான்னு அர்த்தம். உலகத்திலையும் விலக முடியாது. அதே குடும்பத்தில் அதே மற்றவர்களெல்லாம் ஒன்றும் உணராதவர்களாக இருந்தாலும் அப்படியே போனோம். உனக்கு ஞானம் வந்துருச்சுன்னா உடனே வந்து, ஏன்னா அவங்க கிட்ட பொட்டன்சியலா இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஏன்னா உனக்கு தெரிய வந்தது கூட என்ன, தனியாக இங்க வந்து ஒரு தனித்துவம் இங்க எங்கேயுமே இல்லைன்னு தெரியறதுதான் ஞானம். அப்ப அவங்க கிட்ட மாத்திரம் இருக்குன்னு நீ நம்பினேன்னா எப்படி அந்த நம்பிக்கை உனக்கு வரும்? உன்னுடைய நானை பலப்படுத்துறேன்னு தானே அர்த்தம். இன்னொருத்தரோட கிரேடேஷன் போட்டு நான் தான் ஞானி, என் கணவர் ஞானி இல்லை, என் மனைவி ஞானி இல்லை, என் அண்ணன் ஞானி இல்லை, ஃப்ரெண்டு ஞானி இல்லை, அவர் ஞானி இல்லை, இவர் அடிப்படை ஞானத்துக்கு அந்நியமாக கண்ணாடி போல பேரறிவு பேரறுப்பு பேருணர்வு ஒண்ணுதான், சுகஜமாக சுகமயமாக தான் தானாக இருந்து கொண்டது. இதுதான் இந்தியாவினுடைய அற்புதமான உலகத்துக்கு வழங்கும், பிரபஞ்சத்திற்கு வழங்கும் ஒரே சத்தியம். வந்துட்டோம் நம்போம், கொரோனால முட்டிக்கிட்டு வந்துட்டோம், அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்கோம், பிரபஞ்சமே வந்து அதனுடைய முட்டு சந்துக்கு வந்து நிக்குது. எல்லா விஞ்ஞானங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்து நிக்குது, தன்னை மாத்திரம் கண்டுபிடிக்கல. தன்னை கண்டுபிடிச்சிட்டு எங்க எப்படி எல்லாம் நோண்டலாம் அப்படின்றதெல்லாம் நல்லா கண்டுபிடிச்சிருக்காங்க. 24 மணி நேரம் நனவு நிலை வாழ்க்கையில இந்த புத்தியை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் கிழிக்கலாம், அது மாத்திரம் நல்லா தெரிஞ்சிருக்கு. புத்தியே உண்மையல்ல, அங்கு விவகரிக்கும் அனைத்து உணர்ச்சிகளும் அஞ்ஞான ஞான பொருளுக்கு அந்நியமாக இல்லை, வெறும் பிரதிபிம்பங்கள், அதுல டூயர்ஷிப் மாத்திரம் பொய் அப்படின்றது ஒண்ணு உணரப்படணும். அப்படியே ஐக்கியமாகணும், இங்கேயே முக்தி, இப்போ முக்தி. இப்ப நீங்க கண்களை மூடினீங்கன்னா உள்ள விளங்கும் தன்மையாக வெளிப்படாது, பேரறிவாக இருந்து கொண்டு பேருணர்வாக இருந்து கொண்டு பேரறிப்பாக இருந்து கொண்டிருக்கும் அந்த மெய்ப்பொருள் தான் நாம் என்று இருந்தீர்களானால் அதுதான் சகஜ சமை. இப்படியே வேலைகளே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளவே ஞானமடைதல். ஆரம்பிங்க, வென்டிலேட்டர் மிஷின் போன்று இயங்கும் அந்த உடல் சுவாசிக்கட்டும். எல்லாத்தையும் அந்நியத்தை அந்நியப்படுத்துங்க. நீங்க உடம்பு கிடையாது, சுவாசம் கிடையாது, உயிர் கிடையாது, எண்ணங்கள் கிடையாது, உணர்ச்சி கிடையாது, எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருக்கிறது நான் தான். உடம்பு வழியா பிடிச்சு வச்சிருக்க, ஒவ்வொரு ட்ரில்லியன்த் ஆஃப் எ செகண்ட் வந்து நான் பாவம் வந்து கண்ணாடியிலேருந்து தனிமைக்கு ஆட்பட்டு தன்னை பிரதிபிம்பமாக பார்க்குது, அவ்வளோதான். அதை வந்து கண்ணாடி பண்ணல, கண்ணாடியோட தன்மையில் பிரபஞ்சமானோம், கண்ணாடியிலோட விளங்கும் தன்மை போல நான் பாவத்தையும் விளக்குது, ஞானமும் இருக்குது அஞ்ஞானமும் இருக்குது. இதில் அஞ்ஞானத்தை சேர்ந்து உணர்ந்து அதற்கு நான் பாவத்தை கரைத்து எண்ணங்களை மௌனமாக்கி 5 கோஷங்களில் நான் என்று ஒன்று இல்லாத ஒன்று இறந்த சடலத்தை பிடித்து கொண்டு பேய் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத உணர்றது தான் ஞானம். பிரதிபலிப்புகளுக்கு தனித்துவம் இல்லை, அவ்வளவே.